வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கேரட் மேங்கோ ரைஸ். இது வந்து கிட்ஸ் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 250 ml கப்பால் 1.5 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், கேரட் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், மேங்கோ 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், க்யூமின் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள்ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வாணல் சூடு பண்ணிவிட்டு பார்ப்போம். கடாய் சூடாயிடுச்சு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கும்போது காட்டுறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். சாரி, நான் 1/4 டேபிள்ஸ்பூன் சொல்லிட்டேன், 1/4 டீஸ்பூன் சாரி. இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் 1 க்யூமின், 1 டீஸ்பூன் க்யூமின் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோ பாருங்கள், க்யூமினும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ பச்சை மிளகாய் முடிஞ்சிடுச்சு, ரா மேங்கோ சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறோம். கிளறி விட்டுட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு மாங்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுணும். லாஸ்ட்டாக தான் வந்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டும் கேரட்டும் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கிறோம். 1/4 கப் கேரட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல பெரட்டை பெரட்டி விட்டுக்க போகிறோம். இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வேகணுன்றது கிடையாது, ஏன்னா கேரட்டும் பச்சையாக சாப்பிடக்கூடியதான், மாங்காயும் பச்சையாக சாப்பிடக்கூடியதான். இதை மிளகாத்தூள் மட்டும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இதோ பாருங்கள், 1.5 கப் ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு நான் காட்டுறேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த ரைஸ் செய்யணுன்றல, மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் இந்த ரைஸ் செஞ்சு வச்சலாம். நம்ம திருவத்துக்கு கேரட்டும் மாங்காய்க்கு மட்டும்தான் நேரம் ஆகும். ரைஸ் வடித்து வச்சுட்டோம்னா வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கொரியாண்டரை நான் தூவிக்கிறேன். தூவிட்டு கார்னிஷிங்காக தான் கொரியாண்டர், அது வேணும்னா ஆப்ஷனல் இல்லைன்னா விட்டுடலாம். கலந்துட்டு சர்விங் பவுலில் மாற்றி நான் காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் முடிஞ்சிடுச்சு. இதை 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நம்மளோட கேரட் மேங்கோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ரைஸ் இது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.